தொடர்ந்து நான் நிறையா சமூகம் சார்ந்த நிறைய வீடியோக்களை பதிவிட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோலையும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். முதல்ல என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு உலக அழகி, எல்லோரும் படிச்சிருப்பீங்க, கிளியோபாட்ரா, அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்தை பற்றி நான் இதை பதிவு பண்ண போகிறேன். அதாவது அரசியலில், அரியணையில் அதிகாரம்ங்கிறது அது எந்த அளவுக்கு எப்போதிலிருந்து அது அந்த அதிகாரத்தை கைப்பற்றதுக்காக மனிதர்கள் கலாச்சாரத்தை மீறுறது, கொள்கைகளை மீறுறது, கட்டுப்பாடுகளை மீறுறது அப்படிங்கிறதுக்கு கிளியோபாட்ரா ஒரு உதாரணம். அதாவது அவருடைய அப்பா மன்னராக இருந்தபோது, இணை ஆட்சியாளராக அந்த அம்மா இருந்திருக்காங்க, அவர் இறந்துடுறாரு. அவளுடைய தம்பி வந்து ரொம்ப ஒரு 5 வயது 8 வயது, 2 தம்பிகள் 8 வயதுக்கும் ரொம்ப இளையவர்கள். அப்போ அப்பா இறந்தவுடன் அங்கே வந்து அடுத்து யாராவது அரியணை ஏறணும், ஆனால் பெண்கள் அரியணை ஏறக்கூடாது அப்படிங்கிறது சட்ட விதி, அங்கே ஒரு முறை இருந்திருக்கு. தம்பிமார்கள் வந்து ரொம்ப சிறுவர்கள், ஒரு 10 வயது 8 வயது அந்த வயதில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் உடனே அரியணை ஏற முடியாது. ஆனால் ஏற்றிருக்கலாம். அதுக்கு இவர் என்ன திட்டமிட்டா அப்படின்னா, தன் தம்பியிலே கல்யாணம் செய்து கொண்டார். அதுதான் அந்த அதிகாரம் அப்படிங்கிறது, பவருங்கிறது எப்படியெல்லாம் அந்த ஒரு கட்டுப்பாட்டை மீறி போகுது அப்படின்னு. 2 தம்பிகளையும், முதல் ஒரு தம்பியை சகோதரனை கல்யாணம் திருமணம் செய்து கொள்கின்றார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 8 வயது வித்தியாசம் அவருக்கு. சிறிது காலத்தில் அவர் இறந்து விடுகிறார், அவர் தம்பி. அவர் குழந்தை கிடையாது. அதாவது இது என்னென்னா, ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கல்யாணம். ஏன்னா நான் அவர் ராணி ஆகணும், அரசி ஆகணும். அவனை தம்பியை கல்யாணம் மட்டும் அவர் ராணி ஆயிடலாம். அந்த சுயநல சிந்தனை, அதிகார கைப்பற்றலுங்கிறது கிமு 26 அந்த டைமில் வந்திருக்கு. அப்போவே ஆரம்பிச்சிருக்கு மனித சமூகத்துக்கு. அப்படி தான் அந்த முதல் சகோதரனை திருமணம் செய்து அவருக்கு சிறிது நாளில் இறந்து விடுகிறார். அவரை இவர் கொலை செய்ததாகவும் சில வரலாறு சொல்லப்படுது. 2வது சகோதரனே கொஞ்சம் நாளில் திருமணம் செய்கிறார், ஏன்னா அவருக்கு முடிச்சுட்டு உள்ளார். அப்போது இவர் ராணியாக இருக்க முடியாது இல்லையா, அப்போ அவனை திருமணம் செய்து கொண்டால் ராணியாக இருக்கலாம்னு சொல்லி அவனை திருமணம் செய்து கொள்கிறார். அவரும் சிறு காலத்தில் இறந்து விடுகிறார். அவரையும் கிளியோபாட்ராவே கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது வரலாறு. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ஒரு இன்னும் நிரூபிக்கப்படலை. அது ஒரு கற்பனையாகவும் சொல்கிறாங்க, சில அறிஞர்கள் உண்மையாகவும் சொல்கிறாங்க. இப்படி போய் கொடுக்குற காலத்தில் ஜீசஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் மேலே காதல் வயப்படுறாங்க. 3வது திருமணம், அவருக்கு 2 குழந்தை பிறக்கின்றது. அவர் ஒரு போர்க்களத்தில் இறந்துடுறார். சீசஸ் இறந்த உடனே அவருடைய போர்படை தளபதி ஆண்டனி மீது கிளியோபாட்ராவுக்கு காதல் வருகிறது. அவரையும் திருமணம் செய்து கொள்கின்றார். கிட்டத்தட்ட 4வது திருமணம், அவருக்கு 2 குழந்தை பிறக்கின்றது. அப்படி அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஆண்டனியும் போர்க்களத்தில் இறந்து விடுகிறார். இவர்கள் எல்லாமே இவர்கள் கொலை செய்ததாகவும் தகவல் சொல்கிறாங்க, எல்லாமே இவர் பண்ணதா அப்படின்னு சொல்ல. ஆனால் ஆண்டனி நேச்சுரலாகவே இறந்துட்டார் அப்படின்னு செய்தி அறிஞ்ச உடனே கிளியோபாட்ராவும் தன் உயிரை மாய்த்துக்கிட்டதாக வரலாறு சொல்லுது. அது என்னென்னா, அந்த தன்னோட அழகான உடம்பை சிதைக்கக்கூடாது, அதாவது இறந்த உடம்பு வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பாம்பு வச்சு விசக்கடியை உடம்பில் கடிக்க வச்சு அவங்க இறந்ததாக வரலாறு சொல்லுது. இதில் என்னென்னா, அதிகார கைப்பற்றல், அரியணை ஏறுதல், நம்ம இப்போ உள்ள அரசியலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. துரோகங்கிறது மனித ரத்தத்திலே ஊறி போனதுங்கிறதுக்கு சான்று கிளியோபாட்ராவும் ஒன்று. அப்போவே கிமு 26க்கு முன்னாடியே அவர்கள் ஒரு விதிமுறையை மீறி, பெண்கள் அரியணை ஏறக்கூடாதுங்கிற விதிமுறையை மீறி, ஆனால் அரியணைக்கு போக வேண்டும் என்ற ஆசையில் சகோதரனையை கல்யாணம் திருமணம் செய்து அவர்கள் கொலை செய்யப்பட்டு, இன்னொரு சகோதரனை திருமணம் செய்து அவரும் கொலை செய்யப்பட்டு, அதிகார கைப்பற்றல், அதிகார ஆசை மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறது அப்போவே கிளியோபாட்ரா வரலாறுலேயே தெரிகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியும் இந்த பூமியில்
வாழ்ந்துதான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் படிப்பினை என்பது என்ன? படிப்பினை என்பதே இல்லை சமூகத்தில். இது தவறு, இது இப்படி செய்யக்கூடாது. ஆனால் காலங்காலமாக அந்த மாதிரியான விஷயங்கள், தவறுகள் பெரும் இடங்களில் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு சாட்சி இந்த கிளியோபாட்ரா. மிகப்பெரிய உலக அழகி அவங்க, படிச்சிருப்பீங்க. ஆனால் சிவப்பாலாம் இருக்க மாட்டாங்களாம், கருப்பாக தான் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் கடந்து வந்த பாதை இப்படித்தான் இருந்திருக்கிறது. 4 திருமணங்கள், நாட்டை இழந்தது, நாட்டை கைப்பற்றது, போர் செஞ்சது, காதலித்ததுன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையை கடைசி வரைக்கும் போராட்டமான வாழ்க்கையாகத்தான் கிளியோபாட்ராவுக்கு இருந்திருக்கிறது. இவ்வளவும் இன்றும் பேசப்படக்கூடிய உலக அழகி கிளியோபாட்ரா. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இது போன்ற நிறைய வரலாறுகள், புராணம், இலக்கியம், இதிகாசம், இயற்கை போன்ற விஷயங்களை நான் பதிவிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மற்றவங்களுக்கு தெரியணும், பிற்காலத்தில் உள்ளவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய வீடியோக்களை, வரலாறுகளை, சம்பவங்களை பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.